எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற பலகாரம் தித்திப்பான பால் கொழக்கட்டை. பால் கொட்டை பால் கொழக்கட்டைக்கு தேவையானது பால் கொழக்கட்டை. அதுக்கு வந்து அரிசி மாவு எப்படி தயார் பண்றேன்னு சொல்றேங்க. பச்சரிசியை நல்லா கழுவி நல்லா காய போட்டு இப்படி அரைச்சி வச்சிருக்கணுங்க. அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு எது தோணுதோ நம்ம செய்திடலாம். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம் இடியாப்பம் செய்வாங்க, இப்படி பால் கொழக்கட்டை செய்வாங்க. நீங்களும் அதே போல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நம்ம நினச்ச நேரம் எதையும் செய்யலாம். சரிங்களா, இந்த மாவை கொஞ்சம் போல் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து இப்படி பிணைஞ்சி சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சி இப்படி கொழக்கட்டை செய்து வச்சுருக்குறோங்க. அதுக்கு வேணுங்கிறது பசும்பால், மண்டை வெல்லம், தேங்காய் பூ, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடிங்க. அடுப்பை தோசைங்க. இப்போ பால் அடுப்பில் வச்சுருக்குறோம். இப்போ இது நல்லா காஞ்ச பின்னாடி இந்த இதெல்லாம் பொருள்கள்லாம் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொழக்கட்டை பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த போட இந்த கொழக்கட்டையை வந்து போடலாம். இந்த கொழக்கட்டை அந்த பாலில் போடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அந்த கரண்டியில் பின் பகுதியில் இப்படி கலர்னிங்கன்னா தனித்தனியாக வந்துடுங்க. இங்கே பாருங்க, தனித்தனியாக வந்துருச்சா. இப்போ வந்து இந்த சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் கலக்குறேங்க, போடுறேன். இப்போ மண்டை வெல்லம் போடுறேங்க, மண்டை வெல்லம் போடுறேங்க. நல்லா போட்டாச்சு, நல்லா வேகும். தித்திப்பான பால் கொழக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க. மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா இருக்காங்க. இங்கே வருங்க, நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க, நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த தேங்காய் பூவை வதக்கி இதில் போட்டோம். இந்த தேங்காய் பூவை வந்து நெய் போட்டு வளர்த்து வச்சுருக்குறோங்க. இதை பால் கொழக்கட்டையில் சேர்க்குறோம். இப்போ பால் கொழக்கட்டை, தித்திப்பான பால் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் நல்லா தித்திப்பான பால் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கிற இடம் எங்கள் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்து கொடுப்பாங்க, நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அதே போல் நான் பெற்ற மக்களுக்கு பேர பேரைகளுக்கும் செஞ்சு கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்றாங்க, விரும்பி. நீங்களும் செய்து கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.